முருகப்பெருமானின் ஆசையால் தான் தனக்கு வாசி வசப்பட்டதாக ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆனா பேசுறோம், காலை வந்துட்டு இருக்கேன். ஒரு வருஷம் பத்தி பசியா இருக்கிறேன், நான் பசியோட இருந்துட்டு இருக்கேன். இப்ப நான் புடம் போட்டிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் உங்களை கொடுக்குற அசிக்க இருக்கு, அசி ஒரு அசத்து இருக்கு, அதை புடம் போட்டு எடுக்கிறோம். இப்போ அந்த உடம்பு சத்து அசத்து சேர்ந்தது, சத்தும் அசத்து உள்ளது, அசத்து நீங்கி சத்தை எடுக்கிறோம், அது சத்து தான் புடம் போட்டு எடுத்துக்கணும். ஆக இது உடம்பு காமதேகம், அது நீத்து போச்சு, நீத்து போச்சு இப்போ. ஆக நான் வருகிறேன் உலக மக்களுக்கு நன்மைக்காக. ஆகவே முருகப்பெருமான் ஆசி பெற்றவன் நான், அவன் தான் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தார். உள்ளே இருக்கான் இப்போ, உள்ளே இருந்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ, ஆனால் இப்போ என்னை பட்டி போட்டிருக்கான். ஆகவே நான் வர்ற வெளியில் என் அழைக்க வரலாம் போ அப்படின்னா வந்துருவேன். வருகிறேன், வருவேன், வருவேன், வந்து கொண்டிருப்பேன். எனக்கு சாவு இல்லை, ஏன்னா சாவு இல்லை, உண்மை தான் சாவு இல்லை. என்ன மனிதனுக்கு சாவு உண்டு, எனக்கு சாவு இல்லை என்று சொல்கிற வல்லமை. எவ்வளோ ஆயுதம், எவ்வளோ பெரிய ஆயுதம் தான் சரி, நாங்கள் சமாளிப்போம். நாம் மட்டும் இல்லை, சங்க அன்பிரசியை வந்த வழியில் அந்த அன்பிற்கு நம்ம சண்டை பிறப்போம். ஆகவே பேசுவோம், கிடையாது பேச முடியாதுப்பா. இல்லை ஒரு வருஷம் பசி ஓடுது, பசி பசி என்ன சீசன், நீங்கள் நான் குஷியாக இருக்கீங்க, நான் பசியாக பிசியாகவும் இருக்கேன், பசியாகவும் பிசியாகவும் இருக்கிறேன், நீ குஷியாக இருக்கில்ல ஆச்சுவா பாரு பேசுவா. காலை வருது, இப்போ செயல் போட போகிறப்பா, செயல்படுக்கிட்ட காலை வருது, பேச்சுக்கு வேலையில் செயல்தான். அகத்திய நூல் இருக்கு நூலில் அவர்கிட்ட. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.